உபரி நீர் வெளியேற்றம் அதிகரிப்பு. வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 14437 கன அடியாக உயர்வு. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்குமே குறைவான மதிப்பெண்கள் பதிவு. அதிகாரிகளின் கவனக்குறைவால் பெற்றோர்கள் மாணவர்கள் அதிர்ச்சி. நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை ஆடி அமாவாசையை ஒட்டி நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்யவும் புனித நீராடவும் தடை. தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு. ஒலிம்பிக் மகளிர் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீராங்கனை அதிதி அசோக் 4வது இடம் பிடித்தார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய மகளிர் ஹாக்கி அணியில் இடம் பிடித்த வந்தனா கட்டாரியாவுக்கு ரூபாய் 25 லட்சம் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக்ஸ் போட்டியில் சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்தியதாக அதிதி அசோக்குக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்தில் நடத்தப்பட்ட 3ஆம் கட்ட JEE மெயின் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. 17 பேர் 100% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். கிழக்கு லடாக்கின் கோக்ராவிலிருந்து இந்திய சீன படைகளை திரும்பப் பெறும் நடவடிக்கை முழுவதும் முடிந்துவிட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கைமாற்றப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் விற்கும் பங்குகளுக்கு வருமான வரி வசூலிக்கும் நடைமுறைக்கு மத்திய அரசு முடிவு கட்டியுள்ளது. ரயில் டிக்கெட் கட்டண சலுகையை மீண்டும் தொடங்குவது பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய பெண்கள் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜோர்ட் மர்ஜின் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக மாநில அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த கொள்ளளவான 124 அடியில் 117 அடியும் கபினி அணையின் மொத்த கொள்ளளவான 84 அடியில் 82 அடியும் தண்ணீர் நிரம்பியுள்ளது. சனிக்கிழமை காலை நிலவரப்படி 2 அணைகளிலிருந்து மொத்தமாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 14437 கன அடியாக அதிகரித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் ஆந்திர மாநில கல்வி வாரியத்தை பின்பற்றி பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுகள் நடைபெறும். இந்நிலையில் கொரோனா காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு முந்தைய தேர்வுகள் அடிப்படையில் மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டது. இதில் ஏனாமில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் சி மற்றும் டி கிரேடு மதிப்பெண்கள் மட்டுமே ஆந்திர கல்வி வாரியம் வழங்கியுள்ளது மாணவர்கள் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு மதிப்பெண்கள் வந்துள்ளதாக ஏனாம் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை கனமழையும் 11ஆம் தேதி மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக திருப்பூர், தென்காசி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை ஆடி அமாவாசை என்பதால் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து
லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு உள்ளது என்றும், எனவே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பொதுமக்கள் நாளை வரவேண்டாம் என்றும் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக் கேட்டுக் கொண்டுள்ளார். இதையடுத்து ராமேஸ்வரத்தின் பல்வேறு நகர்ப்பகுதியிலிருந்து அக்னி தீர்த்த கடற்கரைக்கு செல்லும் வழிகள் அனைத்தும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி அடிவார பகுதியில் ரகுமானியாபுரத்தில் துரை என்பவரின் தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தின் அருகில் மலையிலிருந்து வந்த யானை கூட்டம் முகாமிட்டுள்ளது. இதற்கிடையில் கடையநல்லூர் வனத்துறையினர் சார்பில் 18 பேர்கள் கொண்ட குழுவினர் அந்த யானைகளை மீண்டும் விரட்ட முயற்சி செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3000-க்கும் மேற்பட்ட ராணுவ மற்றும் துணை ராணுவ படையினர் ஒன்றிணைந்து குமரி ஜவான்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். வரும் செப்டம்பர் மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் முகாம் நடைபெறவுள்ள நிலையில், மாவட்டத்திலிருந்து ராணுவத்தில் சேர ஆர்வமாக இருக்கும் ஏழை எளிய பள்ளி கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க குமரி ஜவான்ஸ் அமைப்பினர் முன்வந்துள்ளனர். இதற்காக ஊர் வாரியாக வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கி அதன் மூலம் 5 இடங்களில் இலவச பயிற்சி முகாமை தொடங்கி 750-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். இதுகுறித்து ராணுவ வீரர் ஜான்ஃபிரெட் கூறுகையில், ராணுவத்தில் சேர நினைத்த போது முறையான பயிற்சியோ அதற்கான வழிகாட்டுதலோ இல்லாத நிலையில் பல இன்னல்களுக்கிடையே நாங்கள் ராணுவத்தில் சேர்ந்ததாகவும், அந்த நிலை ஏழை மாணவர்களுக்கு வரக்கூடாது என்ற நோக்கில் இந்த இலவச பயிற்சியை நடத்தி வருவதாகவும் கூறினார். வந்து ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் செலெக்ஷன் ஆன டைமில் எங்களுக்கு இப்படி ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு இன்னைக்கு வந்து நம்ம மாவட்டத்திலேருந்து நிறைய பசங்க வந்து ஆர்மியில் சேரணும், அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறணுக்காக, அந்த குறைகளை போக்குறதுக்காக நாங்கள் இப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ஏழை மக்களுக்கு நலன் கருதி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நாங்கள் தயார் செய்து அதன் வழியாக ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். நாங்கள் காலைல 5:30 மணிக்கு நாங்கள் ஷார்ப்பாக இங்கே கிரவுண்டு வருவோம். இந்த இங்கு வரும் ஏழை மாணவர்களின் முழு ஒத்துழைப்போடு அவர்கள் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாவட்ட வளர்ச்சிக்காகவும் எங்கள் கன்னியாகுமரி ஜவான்ஸ் அனைத்து இராணுவ வீரர்களின் ஒத்துழைப்பின்படி இந்த மாணவர்களின் நலன் கருதி நாங்கள் உடற்பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரிக்கான செப்டம்பர் மாதம் வரையிலான ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை ₹330 கோடி தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாம் விரைவில் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த 15 நாட்களுக்கு ஒருமுறை மத்திய அமைச்சர்கள் புதுச்சேரி வரவுள்ளதாகவும் கூறினார். நீலகிரியில் ஆர்டிபிசிஆர் சான்று இல்லாமல் திருப்பி அனுப்பப்படும் சுற்றுலா பயணிகள் அடுத்த 2 மணி நேரத்திற்குள் சான்றோடு மீண்டும் வருவதால் அதன் உண்மைத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து வருபவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் சான்று மற்றும் இ பாஸ் கட்டாயம் என்றாலும், கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் நீலகிரி நோக்கி படையெடுத்து வருகின்றனர். ஆர்டிபிசிஆரில் கொரோனா சோதனை மேற்கொண்ட சான்று அல்லது 2 டோஸ்கள் தடுப்பூசி செலுத்தப்பட்டதற்கான சான்று ஆகியவைகள் இருந்தால் மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. மேற்கண்ட சான்றுகள் இல்லாத சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்படும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றை பெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பரிசோதனை முடிவுகளை பெற குறைந்தபட்சம் 6 முதல் 8 மணி நேரம் ஆகும் நிலையில், போலி ஆர்டிபிசிஆர் சான்றுகள் தயார் செய்யப்பட்டு கொடுப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. போலி சான்றிதழ்கள் மூலம் கொரோனா பரவ வழிவகை ஏற்பட்டுள்ளது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பு
புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூன்றாம் கொரோனா அலையை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அண்ணா சிலை அருகே மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், கட்டைக்கால் ஆட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு கொரோனா குறித்தும் அதை தடுக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று காலை 8:30 மணிக்கு 7வது நடைமேடையில் சோழன் விரைவு ரயிலின் D1 கோச் 16வது பெட்டியாக வரும் என ஆட்டோமேட்டிக் ஒலிபெருக்கியில் இருமுறை அறிவிக்கப்பட்டது. அப்பெட்டியில் ஏறுவதற்காக பயணிகள் காத்திருந்தனர். ஆனால் 8:35 மணிக்கு வந்த அந்த ரயிலின் D1 கோச் எஞ்சினிலிருந்து 4வது பெட்டியாக இணைக்கப்பட்டிருந்தது. இடையில் சுமார் 10 பெட்டிகள் இருந்ததைக் கண்டு பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். முதியர் உள்ளிட்ட சுமார் 20 பயணிகள் அவதிப்பட்டு வெவ்வேறு பெட்டிகளில் ஏறி பின்னர் அவர்கள் இடத்தை அடைந்தனர். இதற்காகவே சுமார் 8 நிமிடம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் ஏறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அஜாக்கிரதையாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பயணிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கருநிலம் கிராமத்திலிருந்து கொண்டமங்கலம் வழியாக அனுமந்தபுரம் செல்லக்கூடிய சாலை பிரதான சாலையாக உள்ளது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக சீரமைக்காமல் இருப்பதால் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. மழை பெய்தால் நீர்தேங்கி வாகன ஓட்டிகள் சாலையில் செல்லும்போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் அவசர பயணிகளுக்கு செல்ல முடியவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே சாலையை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. சுமார் 200 வியாபாரிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் சாலையோர உணவு வணிகர்கள் உணவை தயாரிக்கும்போது அதை விற்பனை செய்யும்போது மேற்கொள்ள வேண்டிய சுகாதார நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் தொடர்ந்து சாலையோர உணவு வணிகர்கள் பயன்படுத்திய எண்ணெயை பயோ டீசல் தயாரிப்பதற்காக வாங்கிக் கொள்ளும் திட்டமும் அவர்களிடம் விளக்கி கூறப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படும் நிலையில் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு பொதுமக்கள் உதவுவதை ஊக்குவிக்கும் வகையில் மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த 4வகுப்பு மாணவியான உஷா ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டு தான் பெற்ற பரிசுத் தொகையான 1000 ரூபாயையும் சேமிப்புத் தொகை 500 ரூபாய் என 1500 ரூபாயை பயன்படுத்தி மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள கைத்தறி நெசவாளர்களை நேரில் சந்தித்து கைத்தறி துண்டுகள் மற்றும் முகக்கவசங்களை வாங்கியுள்ளார். இதனை செல்லூர், நரிமேடு, கோரிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி உதவினார். குமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகம் அமைத்தபோது துறைமுகத்தை திட்டமிட்டபடி அமைக்கவில்லை என மீனவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் நாட்டுப்படைகள் கரைமடி மீன்பிடி தொழில் செய்துவிட்டு கரை திரும்பிய தூத்தூர் மற்றும் சின்னத்துறை கிராமங்களைச் சேர்ந்த 3 மீனவர்கள் வந்த படகு நுழைவு வாயில் பகுதியில் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் 3 மீனவர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இந்த படகை சக மீனவர்கள் மீட்டனர். இந்த படகில் இருந்த 1000 ரூபாய் மதிப்பிலான மீன் மற்றும் வலைகள் கடலில் மூழ்கின. இந்த நிலையில் இந்த துறைமுக நுழைவு வாயில் பகுதியை விரிவுபடுத்தி மணல் திட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற மீனவர்கள் கோரிக்கை மீண்டும் வலுத்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த சாரல் மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் குமராட்சி ஊராட்சி பகுதியில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. முகாமில் தடுப்பூசி போட்டுக் கொண்ட அனைவருக்கும் ஊராட்சி சார்பாகவும் சுகாதாரத்துறை சார்பாகவும் மரக்கன்றுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இச்செயல் அப்பகுதி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ள குளக்கரை சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை நகரின் மத்தியில் அமைந்துள்ளது அம்மன் குளம்.
சுமார் 17 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட குளத்தை தூர்வாரி கரையை சுற்றி நடைபயிற்சி பாதை, படித்துறை, சுற்றுப்பகுதி முழுவதும் வேலி அடைத்து பாதுகாத்தல், சுற்றுப்பகுதி முழுவதும் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக கடந்த 2 வருடத்திற்கு முன்பு மாவட்ட ஊராட்சி நிதியில் இருந்து 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் பணிகள் தாமதமாகவே தொடங்கியது. தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே மந்தமாக நடைபெற்று வந்த பணிகள் கடந்த சில மாதங்களாக முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சராசரியாக 6 மாதத்திற்குள் பணிகள் முடிந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டிய இத்திட்டம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் முழுமை பெறாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சீரமைப்பு பணிகளை மேலும் காலதாமதப்படுத்தாமல் தொடங்கி விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அப்பகுதி மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய ஒன்றியங்களில் 67 கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைவாகவே உள்ளது. தற்போது ஓரளவு பெய்து வரும் மழையால் முறையாக சேமிக்கும் பொருட்டு ஏற்கனவே ஓமலூர் ஒன்றிய நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள 400 கட்டடங்களில் கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர போர்வெல்களிலும் மழைநீரை சேமிக்க தடுப்பு ஏற்படுத்தியுள்ளனர். இவை அனைத்தும் தற்போது முறையாக பயன்படுத்தப்படாமல் கிடப்பில் உள்ளது. தவிர ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி ஆகிய பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட போர்வெல்கள் பயனற்று கிடக்கிறது. இவை அனைத்தையும் சீரமைத்து மழைநீரை சேமிக்க வழிவகை செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே கார்மேகம் என்பவரது 7 வயது மகன் வாசுதேவன். இவன் அங்குள்ள ஒரு பேக்கரியில் சமோசா வாங்கி சாப்பிட்டுள்ளான். அவன் வாங்கிய சமோசாவில் அரணை பல்லி இருந்தது தெரியாமல் சாப்பிட்டதால் தொடர்ந்து வாந்தி மயக்கம் வந்ததையடுத்து அச்சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். இதற்கிடையில் சுகாதாரத்துறையினரும் உணவு பாதுகாப்பு துறையினரும் இதுபோன்ற சுகாதாரமற்ற கடைகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சாதி சான்றிதழ் கேட்டவரிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக துணை வட்டாட்சியர் ஒருவரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் தனக்கு சாதி சான்றிதழ் கோரி ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளார். பணி தாமதமானதால் துணை வட்டாட்சியர் மல்லிகார்ஜுனனை அணுகி விவரம் கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை வீடியோவாக பதிவு செய்த மணிகண்டன் சமூக வலைதளங்களில் பரவவிட்டதையடுத்து மண்டல துணை வட்டாட்சியர் மல்லிகார்ஜுனனை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் உத்தரவிட்டார். நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே உள்ள காவல் கிணறு சோதனைச் சாவடியில் கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த லாரியை மறித்து போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அதில் ராதாபுரம் பகுதியில் இருந்து கேரளாவிற்கு போலியான ஆவணங்கள் மூலம் கருங்கல் கடத்தி செல்வது தெரியவந்தது. இதுகுறித்து கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஷானவாஸ் மீது வழக்கு பதிவு செய்து லாரியை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி பேரூராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூய்மை பணியாளர்கள் முகக்கவசம் அணியாமலும் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றியும் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருவதால் அவர்களுக்கு கொரோனா தொற்று உட்பட பல்வேறு விதமான நோய் தொற்றுகள் பரவுவதற்கான சூழ்நிலை இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் முன்களப் பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. 7வது தேசிய கைத்தறி தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுவதையொட்டி பரமக்குடி சரக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றது. இதில் பரமக்குடி சரக கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் உன்னத தயாரிப்பில் உருவான கைத்தறி ஜவுளி ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கண்காட்சியில் பம்பர் காட்டன் சேலைகள், காட்டன் சேலைகள், லட்சத்தீபம் சேலைகள் உள்ளிட்ட பலவிதமான சேலைகளை காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை மேற்கொள்ளப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் பூவந்தி, ஆவரங்காடு, மாறாநாடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கரில் பாகற்காய் பயிரிடப்பட்டுள்ளது.
கொடிப்பாகற்காய் மிதிப்பாகற்காய் என இரண்டு வகைகள் இருந்தாலும் மிதிப்பாகற்காயே அதிக அளவு பயிரிடப்பட்டு இருக்கிறது. குறைந்த செலவு, நோய் தாக்குதல் குறைவு, தினசரி வருவாய் போன்ற காரணங்களால் விவசாயிகள் மிதிப்பாகற்காயை அதிகம் பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் போதிய மழை இல்லாததால் பாகற்காய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் புலம்புகின்றனர். கடந்த ஆண்டு தினசரி 10 கிலோ வரை பறித்து விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது 2 கிலோ கூட கிடைக்கவில்லை. களை பறிக்க உள்ளிட்டவைகளுக்கு ஏக்கருக்கு 4000 ரூபாய் செலவு செய்த நிலையில் முதலீடு செய்த பணம் கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் சுருளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் வீரபத்திரன் வீராகி தம்பதியினர். இவர்கள் வசித்து வரும் வீட்டிற்கு மின்சார இணைப்பு கேட்டு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் வீட்டிற்கு சென்று நேரில் பார்வையிட்டு மின்சார இணைப்பு வழங்க ஆவணம் செய்வதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ள புளியாண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரி. இவர் 5 ஆண்டுகளாக அனிதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணமாகி 5 மாதங்களே ஆன நிலையில் கடந்த 5ஆம் தேதியன்று அனிதா திடீரென காணாமல் போனார். இந்நிலையில் ஓட்டப்பட்டி கிராமத்தில் செவந்தா கவுண்டர் என்பவரின் விவசாய நிலத்தில் அனிதா சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து மத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே சேகரை கிராமத்தைச் சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் கடந்த 2019ஆம் ஆண்டு அப்பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவரை பாலியல் தாக்குதல் செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட விஜய்க்கு அபராதத்துடன் கூடிய 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து திருவாரூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கும்பகோணத்தில் வழக்கறிஞர் பாலசுப்பிரமணியன் என்பவர் மற்றும் அவரது நண்பர் முருகன் ஆகியோரை சில நபர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கும்பகோணம் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா வாணிக்கரை ஊராட்சி குழந்தை கவுண்டன்பட்டியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதி கிராம மக்கள் தங்களது ஊருக்குள் வந்த வேடசந்தூரில் இருந்து கோவிலூர் செல்லும் அரசு பேருந்தை காலி குடங்களுடன் சிறைப்பிடித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சேகர். இவர் தனது வீட்டின் அருகில் உள்ள விவசாய தோட்டத்தில் குடும்பத்துடன் தங்கியிருந்தார். இந்த சமயத்தில் அவரது வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த 4 பவுன் தங்க நகைகள் மற்றும் 7,50,000 ரொக்கப்பணத்தை திருடி சென்றனர். இது தொடர்பாக புகாரின் அடிப்படையில் கெங்கவல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் லலிதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டணம் ரோடு சாலை பகுதியில் உள்ள மின்சார கம்பத்தில் மின்மாற்றி பெட்டியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த மின்சாரத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள சித்தாமூர் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றும் பொதுமக்களுக்கு 150 ரூபாய்க்கும் குறைவான சம்பளம் வழங்கப்படுவதாகவும் புதிய அட்டைதாரர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு பணம் பெறுவதாகவும் வேலை நேரத்தை அதிகரிப்பதாகவும் கூறி பெண்கள் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில் 22 கிராம நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பிறந்தவர்கள் மற்றும் இறந்தவர்களுக்கு உரிய நேரத்தில் சான்று பெறாமல் 1 ஆண்டு முதல் 50 ஆண்டு வரை காலதாமத பிறப்பு இறப்பு சான்று கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு மேச்சேரி வருவாய்த்துறையினர் ஏற்பாடு செய்த முகாமில் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் ஜோதி நகர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில்
ஆஞ்சநேயர் கிராமிய கலை மற்றும் விருத்தாச்சலம் சிவசக்தி கிராமிய கலை குழுவினரை கொண்டு வருவாய்த்துறையினர் நாடகங்கள் மூலமாகவும் கலை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடியை அடுத்த அந்தவுணியார்புரத்தில் பிசிஎஸ் பாலிகேப்ஸ் எனும் பிளாஸ்டிக் ஏற்றுமதி நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் லட்சக்கணக்கில் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. தீயணைப்பு துறையினர் உடனடியாக வந்து தீயை அணைத்ததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. கரூர் மாவட்டத்தின் கிராமங்களில் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்திய செவிலியர்கள் மருத்துவர்கள் கொண்ட குழுவினர்களுக்கு சான்றிதழ் கேடயம் வழங்கி மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பாராட்டு தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் மதியம் முதல் பலத்த மழை பெய்தது. தொடர்ந்து கடும் குளிரும் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் இயங்கி வருகிறது. இதில் கூடுதலாக J2 நீதிமன்றம் புதியதாக திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாரதிதாசன் மற்றும் பொங்கையப்பன் ஆகியோர் கூடுதல் நீதிமன்ற கிளையை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினா்.